அமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். கொரோனா உதவித் தொகையாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி முதற்கட்டமாக 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே மு க ஸ்டாலின் கையெழுத்திட்டார். இதற்காக 4153 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. 2 கோடியே 7 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறக்கூடிய திட்டத்தை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சில பயனாளர்கள் முதலமைச்சரிடமிருந்து உதவித் தொகையை பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி தெரிவித்தனர். அப்போது அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, சக்கரபாணி மற்றும் முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதனிடையே மே 15ஆம் தேதி தொடங்கி ஒரு வாரத்திற்குள் அனைத்து பயனாளிகளுக்கும் உதவித் தொகையை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக மதுரையில் வீடு வீடாக சென்று நியாய விலைக்கடை ஊழியர்கள் டோக்கன் விநியோகிக்கும் பணிகளை தொடங்கியுள்ளனர். காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை பணம் வழங்கப்படும் தேதி நேரம் போன்ற விவரங்கள் டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ளன. திருநெல்வேலியில் தமிழக அரசின் கொரோனா நிவாரண நிதிக்கான டோக்கன்கள் விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளது. நியாய விலைக்கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்தனர். இப்போ எல்லாருமே ஒர்க் இல்லாமல் எல்லாரும் ப்ரைவேட்லேயும் இங்கே மேக்ஸிமம் சலுகை தொழில் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ யாருக்குமே வேலை இல்லை, எல்லாமே வீட்டில் தான் இருந்துகிட்ருக்குறாங்க. இந்த டைம் 2000 ரூபா கொடுக்குறதுனால பசங்களுக்கும் நான் எங்களுடைய சாப்பாடு செலவுக்காக அது பிரயோஜனமாகவும் இருக்குங்கிறது எங்களுடைய இது. 200 டோக்கன் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி 8 தொகுதியில் வந்து இது வரைக்கும் 51 டோக்கன் கொடுத்துருக்குறேன். இனி 150 டோக்கன் இன்னைய பொறுத்த வரைக்கும் விளம்பிடுவேன். இந்த டோக்கன் கொடுக்குற நாள் வந்து ரூபா கொடுக்குற நாள் வந்து வர 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு 2000 ரூபா நிவாரண நிதி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. 17ஆம் தேதி கொடுத்துருவேன் சார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நீண்ட இழுபறிக்கு பிறகு அந்த கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்காக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இடையே கடும் போட்டி நிலவியது. கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் எந்தவிதமான முடிவும் எடுக்கப்படாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. 2வது முறையாக ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று காலை 9:50 மணிக்கு தொடங்கியது. அப்போது ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்கள் மட்டும் மாறி மாறி முழக்கமிட்டதால் பதற்றம் ஏற்பட அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். 3 மணி நேரம் நீடித்த கூட்டத்தின் முடிவில் ஓபிஎஸ் முதலில் கட்சி அலுவலகத்திலிருந்து புறப்பட்டார். அவர் அதிருப்தியில் சென்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அதிமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, தங்கமணி, காமராஜ், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் வழங்கினர். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்திற்கு கூடுதலாக தடுப்பூசிகள் விநியோகிக்கும் திட்டம் தற்போது இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இதுவரை சுமார் 18 கோடி